In the video, we will discuss problem number 6 of 6.1 exercise. Discuss it's a long problem and it is a 5 mark question. And this is a discrete random variable. 0 to 7 varikkum irukra values, continuous irukra values edukra or variable. That is the corresponding probabilities. First one 0, baaki ellame k nu oru unknown quantity oda terms la irukku. First question vandu subdivision 1 vandu k kandupidikka solli ketirukanga. So nama vandu namakku nalla theriyum or probability distribution table onnu koduthirundanga na adhilulla probability values add pannina 1 varum. Sigma pi is equal to 1. So in the statement eludhuradhu romba romba important, na yerkenave previously solli irukken ungalku. So 0 plus k plus 2k plus 2k plus 3k plus k square plus 2k square plus 7k square plus k, this sum is 1. இதை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10k ஸ்கொயர் வரும் பிளஸ் 9k வரும் இஸ் ஈக்குவல் டு 1 இந்த பக்கம் எடுத்து மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0னு கேல ஒரு குவாட்ராட்டிக் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். இதோடைய ஃபேக்டர்ஸ் வந்து k பிளஸ் 1 இன்ட்டு 10k மைனஸ் 1. ஸோ த ஹோல் ப்ராடக்ட் 0 மீன்ஸ் ஐதர் k பிளஸ் 1 0 விச் இம்ப்ளைஸ் k இஸ் மைனஸ் 1 ஆர் 10k மைனஸ் 1 0 விச் இம்ப்ளைஸ் k இஸ் 1 பை 10. அண்ட் யூ ஆல் நோ தட் ப்ராபிலிட்டி வேல்யூஸ் கே நாட் பி நெகட்டிவ், ஸோ கே கே நாட் பி மைனஸ் 1. ஸோ கேயோட வேல்யூ வந்து 1/10. இனிமேல் வந்து அவங்க செகண்ட் சப்டிவிஷனில் ஒரு மூணு ப்ராபிலிட்டிஸ் கேட்டிருக்காங்க. பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 6. ஸோ எக்ஸ் லெஸ் தேன் 6னா 6 வரைக்கும், 6க்கு முன்னாடி 6 இன்க்ளூட் ஆகாமல் அப்படின்னா பி ஆஃப் 0 தென் 1, 2, 3, 4, and 5 இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 0, அதுக்கப்புறம் கே பிளஸ் 2k பிளஸ் 3k பிளஸ் 4k பிளஸ் கே ஸ்கொயர். ஸோ அதாவது 8k வரும், அதர் தேன் தட் கே ஸ்கொயர். கே ஸ்கொயர்னா 1/10 ஸ்கொயர், 1/100. 8k 8 × 1/10 அதாவது 8/10. இது எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணினா 81/100 வரும். அடுத்தது பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 6. கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு சொல்லும்போது அந்த 6 இன்க்ளூட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வேல்யூ 7 இன்க்ளூட் ஆகும். எக்ஸ் 6 அண்ட் எக்ஸ் 7 வர அதோடைய ப்ராபிலிட்டிஸ் ஆட் ஆகும். 2k ஸ்கொயர் பிளஸ் 7k ஸ்கொயர் பிளஸ் கே அதாவது 9k ஸ்கொயர் பிளஸ் கே. ஸோ 9 × 1/100 பிளஸ் 1/10 அதாவது 19/100 ஆஸ் யூ டேக் எல்சிஎம் அண்ட் ஆட். அடுத்தது வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 5, அதாவது எக்ஸ் இந்த 0 அண்ட் 5க்கு நடுவில் வர வேல்யூஸ் எடுக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி. ஸோ எக்ஸ் 1, எக்ஸ் 2, எக்ஸ் 3, எக்ஸ் 4 இந்த 4 வேல்யூஸோட ப்ராபிலிட்டிஸ் எடுத்து ஆட் பண்ணினா போதும். ஸோ ஃப்ரம் த டேபிள் யூ கேன் சி த டோட்டல் இஸ் 8k, அதாவது 8 × 1/10 அதாவது 8/10 கேன்சல் பண்ணால் 4/5. அடுத்த கொஸ்டின் என்னன்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தான் ஒரு ஈக்குவல் டு 6 வந்து கிரேட்டர் தேன் ஹாஃப் வருதுன்னா அது எக்ஸோடைய லீஸ்ட் வேல்யூ எந்த வேல்யூக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தான் ஒரு ஈக்குவல் டு எக்ஸ்னா கேபிட்டல் எஃபெக்ட்ஸ் தானே, கேபிட்டல் எஃபெக்ட்ஸ் கிரேட்டர் தேன் ஹாஃப் வரணும்னா எக்ஸோட லீஸ்ட் வேல்யூ என்ன? ஸோ நம்ம கேபிட்டல் எஃபெக்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த டேபிளில் மறுபடியும் எழுதியிருக்கேன் எக்ஸ் வேல்யூஸை. ஃபஸ்ட்டு கேபிட்டல் எஃபெக்ட்ஸ் வந்து 0, அதுக்கப்புறம் கேனா 1/10, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3k, கே பிளஸ் 2k அடாய் 3k, 3k 3/10, அதுக்கடுத்தது ப்ளஸ் 2k அப்படின்னா இன்னொரு 2/10 ஆக ஆட் ஆகும், 5/10. தென் 8/10 வருது, தென் 81/100 வருது, தென் 83/100 வருது, தென் 1 வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் கேக்கு வேல்யூஸும் கொடுத்துட்டு கியூமுலேட்டிவாக ஆட் பண்ணி அந்த கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து தான் இந்த டேபிளர் காலம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 5/10 வரும்போதே அது ஹாஃப் ஆகிடுது. கேபிட்டல் எஃபோடைய வேல்யூ 3க்கு நேராக பார்க்குறீங்கன்னா அது ஹாஃப் தான். அப்போ அதுக்கப்புறம் எல்லா வேல்யூஸுமே ஹாஃபை விட அதிகம், ஏன்னா இது கூட ஏதாவது ஆட் பண்ணி தான் எழுதுறது. இது பாருங்கள் 8/10 அதாவது 4/5, ஸோ அது ஹாஃபை விட அதிகம் இல்லையா? ஸோ இந்த 4 வேல்யூஸுமே ஹாஃபை விட அதிகம், அதாவது 4, 5, 6, 7 எக்ஸ் வேல்யூஸுக்கு எல்லாமே கேபிட்டல் எஃப் வந்து ஹாஃபை விட அதிகம். ஸோ அதில் குறைஞ்சபட்சமாக வர வேல்யூ வந்து 4, அதுதான் அவங்க கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஆன்வர்ட்ஸ் கேபிட்டல் எஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஹாஃப். ஸோ த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்கிறது ஆன்சர் வந்து 4.